எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள், ஒரு இனிமையான நாள்னு சொல்லலாம். என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு வந்து தேசிய விருது இன்றைக்கி கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் அது வந்து ஒரு அளவிலாக மகிழ்ச்சி. அதாவது எனக்கு கிடைச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் நான் பட்டிருக்க மாட்டேன். அவ்வளவு சந்தோஷம். அந்த நியூஸ் நான் ஈவினிங் கேள்விப்பட்ட உடனே நான் கோவிலுக்கு போயிட்டு பெருமானுக்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு வந்து அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் இது, உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா 24 மணி நேரமும் அந்த கீபோர்டில் உட்காந்து காலையில் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுன்னா அது நானே எவ்வளோ தடவை திட்டியிருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் திட்டுனேன்னு சொல்லி, ஏன் நான் திட்டினேன் அப்படின்னு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு என்னன்னா இந்த கருவறை படத்துக்கு ரொம்ப நல்லா இவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஈவி கணேஷ் பாபு என் தம்பி, நல்ல நல்ல டைப்பு. அவர் எப்போவோ பார்த்தாலும் இங்கே நம்ம ஸ்டுடியோவில் இருப்பாங்க. நல்லா படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டில் ஒரு படம், அதுவும் நிச்சயமாக அவார்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆக போகுது படம். இது கருவறை அவ்வளோ அற்புதமாக பண்ணி ஸ்ரீகாந்த் தேவா விருது வாங்குகிற அளவுக்கு அவர் படம் பண்ணி அதில் ரீ ரிகார்டிங் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன பாருங்கள், ஸ்ரீகாந்த் வந்து முதல்ல வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம், அதில் ஒரு அம்மா பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அம்மா பாட்டு நீயே நீயேன்னு ஒரு சாங், எல்லாருக்கும் தெரியும் அது. அதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஸ்டேட் அவார்டு அந்த படத்துக்கு கொடுத்தாங்க ஸ்ரீகாந்துக்கு. இப்போது அதே அந்த அம்மா, அதே கருவறை அம்மாவை வச்சு தான் சப்ஜெக்ட், அதே கருவறை. இந்த கருவறைக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குன்னா அது அம்பாளுடைய அனுகிரகம்னு தான் சொல்லுவேன், பெருமாளுடைய அருள்னு தான் சொல்லுவேன். அதே போல் அதுக்கு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க அந்த படத்தில் கருவறையில். அவங்க எல்லாருக்கும் வந்து அவார்டு கிடைக்கினாலும் அவங்க உழைப்பிற்கு நான் வந்து என் நன்றியை ஸ்ரீகாந்த் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு ஸ்ரீகாந்த் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு விருது, அந்த ஹார்ட் ஒர்க்கு. இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணணும்னா, அதுவும் உங்கள் முன்னாடி ஸ்ரீகாந்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடுறேன். எதுவுமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினா அவார்டெல்லாம் வாங்கிட்டால் எல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாம் நல்லா, இந்த படமும் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுக்குன்ற ஒரு தைரியத்தில் நம்பிக்கையில் இதுக்கப்புறம் வர இசையமைக்கிற படமெல்லாம் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணணும். ஏன்னா இது அற்புதமான ஒரு வழி ஓப்பன் ஆகியிருக்கு நமக்கு. இந்த வழியை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதை கேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஒரு பாட்டும் அடுத்த வருஷத்துக்கு இது, இந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும், இந்த பாட்டுக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்கணும், இந்த பாட்டுக்கு அந்த அவார்டு, அந்த உணர்வுலேயே அந்த இசை அமைக்கணும். எல்லா பாட்டும் எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணணும்னு சொல்லி எல்லோருக்கும், எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள்லாம் வந்து திரைக்கு பின்னால் இருக்கிறவங்க தான், முன்னணி கதாநாயகர்கள் மாதிரி இல்லை. இருந்தாலும் எங்களை 10 பேருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி இப்போ ஃபோனில் இது செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது யாருன்னா நீங்கள் தான், இதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் எங்கள் ஃபோட்டோவை போட்டு இப்போ பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண தான் எங்களுடைய மவுசம் ஏறிட்டுருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அருமை தம்பி ஈவி கணேஷ் பாபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னம்மா இல்லை விருது எதிர்பார்க்கல, இது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இது இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது, கட்டில் தெரியும். இது திடீர்னு வந்து அழகாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா. ஓகேவா? தேங்க்யூ. நன்றி.